கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த உபவாச நாளிலே இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதல் நாள் தேதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல காத்தார், அற்புதமாய் வழி நடத்தினார், அதிசயமாய் வழி நடத்தினார். கர்த்தருடைய வழிநடத்தல் மகா பெரியதாக இருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த மாலை வழிக்க நன்றி. இந்த உபவாச நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மக்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களை திருப்தியாக்குங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். உட்காரும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவிதமாக சாந்த குணமுள்ளவர்களுக்கு கிடைக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களுக்கு கிடைக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து மத்திய எழுதின சுவிசேஷம் 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நம் சாந்தமும் மனத்தாழ்மை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விதம் நம் தேவனிடத்திலே தான். இந்த உலகத்திலே அப்பேற்பட்ட சாந்தமும் அப்பேற்பட்ட மனத்தாழ்மை உள்ளவர்கள் யாரும் இல்லை. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர அவருக்கு ஒப்பானவர் நிகரானவர் ஒருவரும் இல்லை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் மாத்திரமே கற்றுக்கொள்ள வேண்டும். வாசித்து பார்ப்போம். என்னாகமும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, மோசே உண்மையாகவே பூமியில் எங்கும் ஆண்டு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மோசேவை குறித்து சாட்சி சொல்லுகிறத பார்க்கிறோம். மோசே ஆனவன் பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவர். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, அப்படியா நாம் சாந்த குணம் உள்ளவர்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவிதமாக சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் ஏழு ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் சாந்த குணம் உள்ளவராயிருந்தால். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதல் ஆசீர்வாத பிளஸிங், முதல் ஆசீர்வாத சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா, அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். மற்றவர்களை ஏமாற்றியோ, மற்றவர்களை திட்டியோ, மற்றவர்களை அடித்தோ, மற்றவர்களை அவிதமாக காரியங்களை செய்து அல்ல, சாந்த குணத்தோடு ஆண்டவரிடத்தில் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். அப்போ ஒரு சாந்தம் நமக்கு இருக்கும் பொழுது உண்மையாகவே அவிதமாக மோசே பூமி எங்கும் உண்மையுள்ளவர். இன்றைக்கு மோசே என்று சொல்லி ஒருவேளை பேர் இருக்கலாம். ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, என்னிடத்துல என்னுடைய கணவனார் பேர் கூட மோசேசுமா, ஆனா பயங்கரமான கோபம், ஆப்போசிட்டா இருக்காருன்னு. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒருவேளை இந்த உலக ரீதியா அப்படி இருக்கலாம், ஆதி பிதாக்களாக இருக்கிற மோசே ஆனவர் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அதனால் ஆண்டர் சொல்கிறாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது பாக்கியம் கிடைக்கிறது. ரெண்டாவதாக பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் பாருங்க. பாக்கியத்தையும் அவிதமாகவே பூமியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆசீர்வாதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ரெண்டாவதாக ஆசீர்வாதம் என்னவென்று பார்ப்போம். யோபுவின் புத்தகம் 5:10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வர வைக்கிறார். அல்லேலூயா. தாழ்ந்தவர்களை தேவன் என்ன பண்றாரா, தூக்கி வைக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் மொர்தெகாய் தாழ்த்தப்பட்டான் ராஜாவுக்கு முன்பாக, ரொம்ப தாழ்த்தப்பட்டார். ஆனா எனக்கு அன்பான தேவச்சனமே, எந்த மொர்தெகாய் தாழ்த்தப்பட்டாரோ அதே மொர்தெகாய் அதே நிலைமையிலே உயர்த்தப்பட்டார். ஹலேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவரை தூக்கி எடுக்கிற தேவனாம். ஹலேலூயா. தாழ்மைப்பட்ட மொர்தெகாய், தள்ளப்பட்ட மொர்தெகாய், ஒதுக்கப்பட்ட மொர்தெகாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாலே மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி எங்க வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, அப்போ
தாழ்த்தப்பட்டவர்களை தேவ தூக்கி நிற்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாப்போம் 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதிலிருந்தெடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுவார். பூமியின் அஸ்திபாரங்களை கர்த்தருடையவைகள், அவரே அவர்கள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். தாழ்த்தப்பட்ட மொர்தெக்கையை உயர்த்தப்பட்டு ராஜாவின் ஸ்தானத்தில் போய் நின்று மொர்தெக்கையை பாராட்டப்படுகிறத பார்க்கிறோம். என அன்பான தேவ ஜனமே, உண்மையாகவே தாழ்ந்தவர்களை பிரபுக்களோடு அமர வைக்கிற தேவன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்கிற தேவன். ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயர்வை கட்டளிட்டவர்களை தூக்கி புழுதியிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற தாழ்மலை எவ்வளவு மேன்மை இருக்க பாருங்க. என அன்பான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 29:23 வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஹலேலூயா. நம்மை தாழ்த்த வேண்டும். மனுஷனுடைய அகந்தை அவன் என்ன பண்ணுமா? மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்துமா? ஆனா மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். தாழ்மப்பட்ட மொர்தெக்கை கனமடைந்தான் அந்த இடத்துல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனம் மேட்டுமையா இருக்கக்கூடாது. அநேகர் பாருங்க மேட்டுமையான எண்ணத்தோடு இருப்பாங்க, மற்றவர்களை மதிக்கிற மனப்பக்குவம் இருக்காது, தங்களை தாழ்த்த மாட்டன்வார்கள். ஆனா இங்க பாரிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனமேட்டுமை தாழ்மைக்குள்ளாறி போகிறதா? ஆனா தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுகிறான் என்று சொல்லி வேதம் அன்பாய் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2வதாக தேவன் தாழ்மைப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற உன்னதமான ஸ்தானத்துல வைக்கிற ஒரு பிளஸ்ஸிங்கை தேவன் வைத்திருக்கிறார். 3வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:29 நான் வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். 3வதாக தாழ்மைப்பட்ட ஒரு நபருக்கு ஆத்துமா இளைப்பாற பண்ணுவாராம். ஆத்மா திருப்தி அடினக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஒன்றில்லைங்க, இந்த கொரோனா என்ற பயம் அநேகரை பீதிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தாழ்மைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த பயம் நம்மை விட்டு நீங்குகிறது. ஹலேலூயா. ஆகையில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, 3வதாக நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் இலை பாறுதலை கொடுப்பார். எத்தனை ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் தாழ்மை அப்படின்ற ஒரே ஒரு எழுத்துல எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. நம்மை தாழ்த்தும் பொழுது சில பேர் நான் ஏன் தாழ்மைப்படணும், என்னையே தாழ்த்தணும், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தாழ்மைப்படும் பொழுது உண்மையாகவே உயர்வு நம்ம பக்கத்துல இருக்குங்க. 4வதாக பார்க்கிறோம், 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தை மறந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையிலே, அல்லேலூயா, அதுவே கர்த்தருடைய பார்வையிலே சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆத்துமா. அநேகர் தயாமணின்னு பேர் வைத்துக் கொள்வாங்க, தயவாவே இருக்க மாட்டாங்க. சாந்தமான பேர் வச்சோ கொஞ்சம் கூட சாந்தம் இருக்காது. அவங்க சாந்தம் எங்க பார்க்கணும்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அப்ப பார்க்கலாம் அவங்க சாந்தமா இருக்கிறார்கள், பேருக்கேற்ற மாதிரி எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அமைதியிலும் உள்ள அலங்காரமே, அல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பார்வையிலேயே அவிதமாக நான் வெளியேற பெற்றவர்களா இருக்கணும்னா சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். தேவ சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு பெண் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்னா, சாந்தமா இருக்கும் பொழுது உண்மையாகவே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். சாந்த குணமாய் நாம் காணப்பட வேண்டும். 4வதாக 5வதாக பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். சிறுமையானவர்கள், அல்லேலூயா, சிறுமையானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், நொறுக்கப்படுகிறவர்கள், என கண்பான தேவ ஜனமே, அவர்களுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறாராம். அந்த தாழ்மைப்பட்டவர்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் இடத்துல ஒன்றும் இல்லைங்க, ஐயோ அவங்க காட்டில நான் ஒன்றும் இல்லாதவங்க, ரொம்ப தாழ்த்துவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாழ்மை இல்லவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார்.
பெருமையுள்ளவர்க்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஐந்தாவது ஒரு குணம் பார்க்கிறோம். ஐந்தாவது நாம் ஆசீர்வாதம் பெறணும்னா நம்மை தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது ஐந்தாவதாக மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் ஐந்தாவதாக உனக்கும் எனக்கும் கொடுக்கிற சந்தோஷமற்றிருக்கிறாயா? ஐயோ, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகள் மத்தியில் சந்தோஷம் இல்லை, என் கணவன் இடத்துல எனக்கும் சந்தோஷம் இல்லை, என் உற்றார் உன்னிடத்துல சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை தாழ்த்து எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சந்தோஷம் கிடைக்கும். ஹலேலூயா. அவிதமாக சாந்த குணம் உள்ளவா மனகளாய் நீ இருக்கும் பொழுதுதான் இந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ சாந்த குணம் உள்ளவளா இருக்கிறதுனால தான் உன் சந்தோஷமாய் வாழ முடியும். அதிக சந்தோஷமா, முதல் சந்தோஷம் இந்த ஐந்தாவதுல சொல்லுற அதிக சந்தோஷமா, மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம். சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்லை, சிலர் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, சாந்த குணமா இருக்கும் பொழுது, பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறாரா? ஆறாவது பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தை துவக்கிறத பார்க்கலாம், அது முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. காரியத்தை துவக்கிறது, அதாவது ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம், முடிவுதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை சாந்தமா ஆரம்பிக்கலாம். சில பேர் சாந்தமா ஆரம்பிக்கலாங்க, என்னங்க இது ஒண்ணும் முடியல. அதாவது ஆரம்பத்தை காட்டிலும் முடிவுதான் நல்லோ. பொறுமையுள்ளவனை காட்டிலும், பெருமையுள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவனே உத்தமன். நிறைய பேருக்கு பொறுமையா இருக்காதுங்க, பொறுமை இழந்துருவாங்க சில வேளைகளில். சில நேரங்களிலே பொறுமை என்பதே மக்களிடத்துல காணப்பட முடியாது, எல்லாவற்றிலும் பொறுமையா இருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த பொறுமை இழந்துருவாங்க. எனக்கு அன்பான தேவஜனம், சில பேர் பாருங்க குடும்பங்களில் எரிஞ்சு விடுவாங்க. வெளியில பார்க்கும் பொழுது ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அநேகர் சொல்லுவாங்க இவர் ரொம்ப பொறுமைசாலின்னு. சிலர் சொல்லுவாங்க ஆமாமா அவர் அப்படிதான், வீட்டுக்கு வந்து பாருங்க அவருடைய பொறுமை உங்களுக்கு தெரியும்னு. எனக்கு அன்பான தேவஜனமே, பெருமையுள்ளவரை பார்க்கலாம், பொறுமையுள்ளவனே உண்மையாகவே ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு, அதாவது ஆரம்பம் இருக்கிறான், சாந்தமாக ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிகிற வரைக்கும் பொறுமையை காத்திருக்கும் பொழுது எத்தனை ஆசீர்வாதம் எனக்கு அன்பான தேவ ஜனமே. அதுவே என்னதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம். பொறுமையாக இருந்தப்பார், சாந்தமாக இருந்தப்பார், நீ காத்திருந்தப்பார், பெருமையாக இருக்காத, பொறுமையாக இரு. ஆரம்பித்த மட்டால் அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. ஒரு மரத்தை நட்டுக்கிறோம், அது கனி கொடுக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அதை காத்து பாதுகாத்து எப்படியாவது நல்ல கனி கிடைக்கிறதா ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்சு அவரோடு பார்ப்போம். தேவன் கூட நம்மை படைத்து நம்ம இடத்துல நல்ல கனி என்கிற, சாந்தமுள்ள கனி என்கிற காரியம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை சகோதரிகள் இல்லற வாழ்க்கை நடத்துற எத்தனை பெண்களுக்குள் சாந்த குணம் உள்ள இருக்கிறது, சாந்தமா இருக்கிறார்கள், பிள்ளைகள் மத்தியிலே சாந்தமா இருக்கிறார்களா, கணவன் மத்தியிலே சாந்தமா இருக்கிறார்களா, உற்றார் உறவினர் மத்தியிலே சாந்தமா இருக்கிறார்களா? சில பேர் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பொறுக்க மாட்டாங்க. ஆனா நீயும் நான் எவ்வளவு சாந்த குணம், நான் சாந்த குணம் உள்ளவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஆறாவதாக அவ மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் உண்மையாக பெருமையுள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுக்கு தான் அநேக பிளஸிங்ஸ் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். கடைசிய கொலசியர் 3:12 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. சாந்த குள்ளம் குணமுள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய கடைசியில் என்ன தெரியுமா? தயவு, பொறுமை, அன்பு, அவிதமாக நீடிய பொறுமையாய் காத்து கொண்டிருப்பார். அது கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா எனக்கு சாந்த குணம் உள்ளவளாய் நான் இருக்க உதவி செய்யுங்கன்னு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ சாந்த குணம் உள்ளவளாய் இருந்தால், நீ சாந்த குணம் உள்ளவளா இருந்தால் உனக்காக 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 7 ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள்,
ஏழு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிறார். இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, ஒருவேளை இன்னால் வரைக்கும் சாந்த குணம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, நான் சாந்தமாயிருக்க எனக்கு உதவி செய்யும்ய்யா. இந்த சாந்தத்தின் நிமித்தம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டப்பா, அவைகள் நானும் என் குடும்பம் பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும் என்று நீ ஆண்டோட சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு இலவசமாய் கொடுக்க வல்லவர். ஹலேலூயா. ஆனால் நீ சாந்த குணம் உள்ளவராய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்துக்கொள். தேவன் உனக்கு அற்புதங்களை, இந்த ஏழு ரகமான ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென. கண்பான தேவஜனமே, ஏழு காரியங்களே உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. இந்த ஏழு ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா. கர்த்தாவே, இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள், ஆமாண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், சாந்தம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள். இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மகளும் தன் வாழ்க்கையில பெற்று மகிழ்ந்து களிக்கூற உதவி செய்யும் ஐயா. இந்த ஏழு ஆசீர்வாதம் உடையவர்களாய் நான் இப்ப ஏற்பட்ட ஏழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என் தேவனுக்கு பிரீதியான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அதை வாழணும் என்ற ஒரு மன தியாக உண்டு பண்ணி உடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும். இந்த மாலை விளையின் ஆசீர்வாதத்தை நான் நிரப்பம் ஐயா. உடைய காரியங்கள் ஆண்டவரே மகா பெரியவர்கள், ஒரு சாந்தம் எவ்வளவு பெரிய காரியங்களுக்கு ஆண்டவரே நம்மை கொண்டு போகிறது என்று வேதத்தில பார்த்தோம் ஐயா. அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் இடத்துல கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழ உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி